சீனா 1962 செப்டம்பர் மாதத்தில் திடீரென இந்தியா மீது தாக்குதலை தொடங்கியது. நண்பரை போல் நடித்து நயவஞ்சகமாக தாக்குதலில் ஈடுபட்ட சீனாவுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாரானது. ஆசிய ஜோதி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறைகோல் விடுத்தார். இராணுவத்துக்கு உதவி செய்வதற்காக பொதுமக்கள் தாராளமாக யுத்த நிதி வழங்க வேண்டும் என்று வானொலி மூலம் நாட்டு மக்களை பிரதமர் நேரு அவர்கள் கேட்டுக்கொண்டார். நேரு அவர்களின் உரையை கேட்டவுடன் 75,000 ரூபாய் நிதியை வழங்குவதாக அறிவித்த முதல் நடிகர் மட்டுமல்ல, நாட்டிலேயே முதல் குடிமகன் எம்ஜிஆர் அவர்கள்தான். அது மட்டுமல்ல, அனைத்து இந்தியாவிலும் அவ்வளவு பெரிய தொகையை எந்த தனிநபரும் கொடுக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் 75,000 ரூபாய் என்று பல கோடிகளுக்கு சமம்.